நீங்கள் ஸ்பேஸ்க்கு டூர் போகணுமா ரெடிங்க எவ்வளோ செலவாகுன்னு பார்க்கலாம் வாங்க ரிச்சர்ட் பிரான்சன் இவர் தாங்க ஸ்பேஸுக்கு ஃபஸ்ட் டைமாக தொழில் ரீதியாக வந்து டூர் போயிட்டு வந்திருக்காரு இவரே வெர்ஜன் கேலக்டர்னு ஒரு ஸ்பேஸ் நிறுவனத்தை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காரு இவருடைய கனவு திட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரையும் ஸ்பேஸுக்கு டூர் அழைச்சிட்டு போகிறதான் என்னுடைய கனவு திட்டம் இவருடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருக்காருனாக்கா இவரே வந்து போயிருக்காரு அமெரிக்காவில் நியூ மெக்சிகோ பாலைவன பகுதியில் இந்த சோதனை மாட்ட முயற்சியில் வெற்றி பெற்றிருக்காரு பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இவங்க வந்து போயிருக்காங்க இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் மதர் ஷிப்லேருந்து ராக்கெட் வந்து தனியாக பிரிஞ்சு ஃபிஃப்டீன் மைல்ஸ் பர் ஹவரில் அந்த ஃப்ளைட் வந்து அந்த தூரத்தை எட்டியிருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்திருக்காங்க அந்த ஸ்பேஸில் வந்து நாலு நிமிஷம் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க நாலு நிமிஷம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிராவிடேஷன்லாம் எதுவும் இல்லை பாருங்கள் உங்களுக்கு பார்க்கல தெரியும் கிராவிடேஷன் எல்லாமே மதக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்பேஸ்லேருந்து பூமியுடைய ஃபுல் வியூவிங் அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க அது வந்து அதை வந்து விவரிக்க வார்த்தைகள்னு சொல்கிறாரு பிஎஸ்எஸ் யூனிட்டி டுவெண்ட்டி டூ இந்த ஸ்பேஸ்ஷிப் தாங்க ஸ்பேஸுக்கு போய்ட்டு திரும்பி நியூ மெக்சிகோ பாலியமனி பதிலே வந்து தரையிறங்கி சேஃபாக வந்துட்டாங்க ரிச்சர்ட் பிரான்சன் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே ஸ்பேஸுக்கு வந்து கிட்டத்தட்ட நானூறு ட்ரிப் போயிட்டு வரணும்னு ஒரு பிளான் வச்சுருக்காரு இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹாலிவுட் பிரபலத்துலேருந்து பெரிய பெரிய ஸ்டார் வரைக்கும் மொத்தம் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க இப்போவே அடுத்த வருஷம் போகிறதுக்காக இப்போயே வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கனாக்கா இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் வந்து செலவாகுதுங்க இதை வந்து நீங்கள் அவங்க வேலை கொடுத்துட்டா போதும் ஸ்பேஸில் மொத்தம் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் டைம் இதை அவங்க பார்த்துக்குவாங்க ஸ்பேஸில் எண்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போயிட்டு அங்கே வந்து நாலு நிமிஷம் வந்து இருந்துருக்குறாங்க இவங்க எதிர்காலத்தில் இந்த நேரம் வந்து அதிகமாகத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு இது வந்து இவர் வந்து ஒரு பிஸ்னஸாக தான் பண்ணுறாரு இந்த பிஸ்னஸில் இப்போயே போட்டி அதிகமாக இருக்குது அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா அமேசான் ஓனர் வந்து தனியார் கம்பெனி வச்சுட்டு போகிறாரு செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாஸ்க்கும் அவருடைய கம்பெனி மூலிமா இந்த ட்ரிப்பு வந்து ஆரம்பிக்கிறாரு இது ரொம்ப எதிர்காலத்தில் ரொம்ப போட்டியான தொழிலவே கண்டிப்பாக இருக்கும் இது உங்கள் கையில் ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் இருக்குதுங்களா நீங்கள் ரெடி போகலாம் நீங்களும் போகலாம் தயாராக இருங்க மேலும் ஒரு கூடுதலான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வெர்ஜின் கலெக்டி ஓனர் ரிச்சர்ட் பிரான்சன் வந்து அவருடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அவருடைய முன்னோர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கடலூரில் இருந்துகிட்டு தான் வந்து அவரே சொல்லியிருக்காரு அவங்க எள்ளு பாட்டி வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்கன்னு அவரே சொல்கிறாரு மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு தலைமுறை வந்து அவங்க இங்கே வாழ்ந்துருக்கிறாங்க அதாவது பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்துதான் அவர் சொல்கிறாரு இதுக்கு அவர் ப்ரூஃபும் வச்சுருக்காரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி சவுத் ஏஷியாவை சேர்ந்த டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகத்தான் அவர் ப்ரூஃப்பும் வச்சிருக்காரு இதை பற்றி ஆழமாக அவர் ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களெலாம் ஷேர் பண்ணுங்கள்